உங்கள் சிஸ்டமோ லேப்டாப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து டேட் அண்ட் டைம் மாற்றுவீங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு டேட் அண்ட் டைமாக இருக்கும். சில பேர் என்ன என்ன பண்ணுவோம், எரர் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும் சிஸ்டம் ஆன் பண்ணக்குள்ள. சிஸ்டம் ஆன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா சீமா செட்டிங்ஸ் வந்து ஃபெயிலியரு. ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து எப்போ பண்ணுமோ அதே டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்தமாரி பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சீமாஸ் பேட்டரி வந்து மாற்றணும். அந்த சீமாஸ் பேட்டரி எங்கே இருக்குன்னா மதர் போர்டில் இருக்கும். ஸோ நீங்கள் சிபி ஓப்பன் பண்ணி அந்த சீமாஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் அண்ட் டைம் வந்து எவ்ரிடே வந்து மாறாது, எப்பயுமே அக்யூரேட்டாக அதே டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ அந்த சீமாஸ் பேட்டரியை வந்து எப்படி வந்து நம்ம மதர் போர்டை மாற்றுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி, வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். ஸோ காலையில் சிஸ்டம் ஆன் பண்ணேன், சிஸ்டம் ஆன் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமா செட்டிங்ஸ் எரர்னு சொல்லிட்டு எரர் வந்துடுது. பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து சீமா செட்டிங்ஸ் வந்து டைம் டேட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், சீமா செட்டிங்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சீமாஸ் டேட் அண்ட் டைம் நாட் செட்டு, டிஃபால்ட் பயாஸ் செட்டிங்ஸ் பின் லோடர் டியூ டு பயாஸ் அப்டேட் ஃபார் செக்ஸம் சொல்லிட்டு எரர்ஸ் வருது. இந்த எரர்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம சிஸ்டத்துக்கு வந்தாச்சு. சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமாஸ் பேட்டரி போயிடுச்சுன்னா, அதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து முக்கியமாக டைமு டேட்டு எல்லாமே வந்து மாறி இருக்கும். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணக்கூட என்ன சொல்லிச்சு, சீமாஸ் பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களோ அந்த டேட்டே எடுக்குன்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த உங்களுக்கு ப்ரூஃப்காக பாருங்கள் டைம் காட்டுறேன், டியூஸ்டே 1 எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்கன்னா 1 ஜனவரி 2002 அப்போ தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக என்ன பண்ணிச்சு, அந்த டைமுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீமாஸ் பேட்டரி ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் எந்த குரோமில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கிளாக் இஸ் பிகைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஏ ப்ரைவேட் கனெக்ஷன் www.google.com கேனாட் எஸ்டாப்ளிஷ் பிகாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டேட் அண்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப பிகைண்ட், அதாவது ரொம்ப பின்னாடி தங்கியிருக்கு. அதாவது அதனால் உங்களுக்கு வந்து இந்த சீமாஸ் பேட்டரி போனாலும் குரோம் கூட வேலை செய்யாது. ஸோ இந்த எரர்ஸ் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த எரர்ஸ் ஷார்ட் அவுட் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், மதர் போர்ட்ஸில் இருக்கிற சீமாஸ் பேட்டரியை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க, இப்போ வந்து சிபியூ ஓப்பன் பண்ணிவிட்டு சீமாஸ் பேட்டரியை எப்படி சேஞ்ச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா சீமாஸ் பேட்டரி, இது மாதிரி தான் பேட்டரி இருக்கும். கடையில் கேட்டிங்கன்னா சீமாஸ் பேட்டரின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும், பிராண்டை பொறுத்து ரேட்டும் வேரி ஆகும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பை பண்ணலாம் வாங்கிக்கலாம். சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ வந்து சிபியூ ஓப்பன் பண்ணிவிட்டு சீமாஸ் பேட்டரியை எப்படி சேஞ்ச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சீமாஸ் பேட்டரியை மாற்றத்துக்காக நம்ம சிபியூ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இந்த சிபியூல இருந்தால் நமக்கு சீமாஸ் எரர்ஸ் வந்தது. சிபியூ ஓப்பன் பண்ணியாச்சு, மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சீமாஸ் பேட்டரி. ஸோ நம்ம இப்போ அதான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். சீமாஸ் பேட்டரியில் பக்கத்தில் லாக் கொடுத்துருக்காங்க, அந்த லாக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்க அப்படியே வெளில வந்துடும். இப்போ வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புது பேட்டரி இருக்குல்ல, புது பேட்டரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம், எடுத்துகிட்டு மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுங்கள், அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து போயிடும், அவ்வளோதான். சீமாஸ் பேட்டரியை மதர் போர்டில் மாற்றியாச்சு. இப்போ வாங்க சிஸ்டத்தில் போயிட்டு செக் பண்ணுவோம், டைம் டேட் எப்படி மாறி இருக்கு, அந்த எரர்ஸ் வருதா என்னான்ட்டு பார்த்துடலாம். சிபியூ ஆன் ஆகிடுச்சு, இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் சில பேர்த்துக்கு மாறிடும், நமக்கு வந்து மாறலை. ஸோ சில பேர்த்துக்கு மாறும், சில பேர்த்து மாறாது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, நம்ம மேனுவலாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிக்கங்க, சேஞ்ச் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் நம்ம அதில் போகிறோம். அதில் போய்ட்டு சேஞ்ச் டேட் அண்ட் டைம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2020 மந்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டேட்டு பார்த்தீங்கன்னா 5. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டைம் ஜோனும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் மாறிடுச்சு. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இனிமேல் உங்களுக்கு என்ன ஆகும்னா சீமாஸ் பேட்டரி ஃபெயிலியர்ஸ் வந்து வராது, உங்கள் டேட் அண்ட் டைமும் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம பேட்டரி மாற்றுறதுனால இப்போ நம்ம குரோம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே ஓப்பன் ஆகலை உங்களுக்கு, டேட் அண்ட் டைம் மாறி இருந்தனால. இப்போ நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு குரோமில் ப்ரௌசராக தான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், சீமாஸ் பேட்டரி மாற்றினா உங்களுக்கு எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு நெட்வொர்க் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்பா. தேங்க்யூ, பாய்.